வணக்கம், நான் உங்கள் அப்துல் நபீல். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். அதில் போட்டிருக்கு, இந்தியாவில் ஏப்ரல் மாதம் மட்டும் 12 கோடி மக்கள் அவங்க வேலையை இழந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் வேலை செய்கிற இந்தியர்கள் 1 கோடிக்கு மேலே அவங்க வேலையை இழந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும் நம்ம ஊர்? சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தம்பி ஒருத்தர் வேலை கேட்டு என் ஹோட்டலுக்கு வந்திருந்தார். ஒரு இன்ஜினியர் வந்து என்கிட்ட அழுகுறார், சார் ஏதாவது ஒரு வேலை எனக்கு கொடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்களை நான் காப்பாற்றணும், நீங்கள் கக்கூஸ் கழுவுற வேலை இருந்தால் கூட கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு கெஞ்சுறாரு, அழுகுறாரு. என்னால் அவருக்கு உதவி செய்ய முடியல. 30 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில், இன்றைக்கி 5 பேரை வச்சு நான் வேலை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண முடியும், வியாபாரம் இல்லை, அதனால் எனக்கு 25 பேருக்கு வேலையை கொடுக்க முடியல. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவில் நிறைய தற்கொலைகள் நடக்கும், நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கும். அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன், தயவு செய்து இந்திய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு வழியை காட்டுங்க. நீங்கள் மட்டும் வழியை காட்டாமல் விட்டீங்கன்னா இங்கே நடக்க போகிற ஒவ்வொரு தற்கொலைகளுக்கும் நீங்கள் தான் காரணம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம்.